ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை உடனுக்குடனாக தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னணி வேகப்பந்து வீச்சாளரான புவனேஸ்வர் குமார், விராட் கோலி எந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் விளையாடுறாரு அப்படிங்கிறத அவருடைய முகபாவனம் மற்றும் உணர்ச்சி வெளிப்பாடுகளிலிருந்து நம்ம ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு விராட் கோலியை பற்றி பேசியிருக்காங்க. அது பற்றின முழுமையான விவரத்தை பார்ப்போம். நேற்று நடந்த இந்தியா மற்றும் வெஸ்ட் இண்டீஸ் இந்த இரண்டு அணிகளுக்கு இடையேயான இரண்டாவது ஒருநாள் போட்டியில் இந்திய அணியின் கேப்டனான விராட் கோலி சிறப்பாக விளையாடி 120 ரன்கள் அடித்தார். அதே போல இரண்டாவது இன்னிங்ஸில் இந்திய அணியின் வேகப்பந்து வீச்சாளரான புவனேஸ்வர் குமார் 8 ஓவருக்கு வெறும் 33 ரன்களை மட்டுமே விட்டு கொடுத்து 4 விக்கெட்டுகளையும் கைப்பற்றி இந்திய அணியோட வெற்றிக்கு ரொம்பவே உதவிகரமாக இருந்தது. இந்த போட்டி முடிஞ்சதுக்கப்புறம் பேசின இந்திய அணி வேகப்பந்து வீச்சாளரான புவனேஸ்வர் குமார் என்ன சொன்னார் அப்படின்னா, இந்த போட்டியில் வெற்றிக்கு ஒரு முக்கியமான காரணம் அப்படின்னா அது விராட் கோலி தான். ஆடுகளும் பேட்டிங்க்கு ரொம்பவே ஒத்துழைக்காமல் இருந்த சமயத்திலும் அவருடைய ஆட்டம் ரொம்ப அபாரமாக இருந்துச்சு. அவருடைய முக பாவனை மற்றும் உணர்ச்சி வழிபாடுகளில் இருந்தே அவர் எந்த அளவுக்கு செஞ்சுரி அடிக்கிறதுல ஆர்வமாக இருந்தார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அதே போல இந்த போட்டியில் அவர் சதம் அடித்ததுக்கப்புறம் ரொம்பவே உணர்ச்சி வசப்பட்டாரு. அதுலேருந்து தெரிஞ்சுக்கலாம் அவர் சதம் அடிக்க வேண்டும் அப்படிங்கிறதுல எந்த அளவுக்கு உறுதியாக இருந்தார் அப்படிங்கிறதுல. இந்த உலகக்கோப்பை போட்டியில் அவர் சதம் அடிக்கல அப்படின்னு பல்வேறு விமர்சனங்கள் எழுந்துச்சு. இருந்தாலும் அந்தந்த போட்டிகளில் எல்லாம் அவர் 50-70 ரன்களை அடித்தது அணிக்கு வெற்றிக்கு ரொம்பவே உதவிகரமாக இருந்தது அப்படிங்கிறத எல்லாரும் மறந்துடுறாங்க அப்படின்னு விராட் கோலியை பற்றி புவனேஸ்வர் குமார் பேசியிருக்காரு. இந்த போட்டியில் 120 ரன்கள் அடித்ததன் மூலமாக இந்திய அணி கேப்டனான விராட் கோலி தன்னுடைய சர்வதேச ஒருநாள் போட்டியில் 42வது சதத்தை பூர்த்தி பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. புவனேஸ்வர் குமார் தற்போது விராட் கோலியை புகழ்ந்து பேசியிருக்கிறது அவரோட ரசிகர்களுக்கு பெரிய சந்தோஷத்தை ஏற்படுத்தியிருக்க அப்படின்னே சொல்லலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.